21/9/2023 சோபகிரத வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி. இன்னைக்கு திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று காலை 10:52 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் உள்ளது. இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது 1:10 வரை, அதாவது மாலை 1:10 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்ட நட்சத்திரமும் உள்ளது. இன்று மனநாளுக்கான முனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருமண நாளுக்கான முனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நல்ல நேரம் நான் பார்க்கும்போது காலை 10:45 முதல் 11:45 வரையும் மாலை இருக்கிறதில்ல, காலை மட்டும் காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம் இருக்குது. அது மாதிரி வந்து இன்றைக்கி ராகுகாலம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று முப்பதுலேருந்து, அதாவது மதியத்துக்கு மேலே 1:30 முதல் 3 மணி வரைக்கும் இன்றைக்கி ராகுகாலம் இருக்குது. இன்று வந்து உங்களுக்கு வந்து சஷ்டி விரதம் சம்பா சஷ்டின்னு சொல்கிறக்கூடியது. தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் காளிங்க நார்த்தன காசி சிறிய நகசு. இன்றைக்கி சந்திராஷ்டிரம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமும் இருக்குது. வாங்க சுருக்கமாக ராசி பலன் பார்க்கலாம். அன்பான மேசராசினியர்களே, இன்று வந்து உங்களுடைய இன்றைக்கி மேசராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேசராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. மூத்தோர் சொல்லும் முற்று நெல்லிக்கணி, முன்னே கசக்கம் பின்னே இணைக்கும் என்ற வாக்கியத்துக்கு இணங்க மூத்தோர் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் நடந்தால் இன்று மட்டுமல்ல என்றுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். சகோதர உறவுகளில் நல்ல நட்புகளும் நல்ல சகோதர உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எப்பொழுதும் பெரிசாக ஆவது இல்லை. சகோதரர்களிடையே அதிக பாச அன்பு நேசம் இருக்கக்கூடியதாக இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம். ரிஷபராசி நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி நண்பர்களுக்கு பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும், செலவுகளை தவிர்த்து கொண்டு வரவுகளை பெருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளிடையே இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளிலிருந்து தொடக்கமாக உள்ளது. மிதுனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுனராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும், சேமிப்புகள் அதிகமாக இருக்கும், மனக்குறைகள் படிப்படியாக குறையும், மனக்கலக்கங்கள் படிப்படியாக குறையும், பேச்சில் நிதானமாக இருப்பீர்கள், முன்பை காட்டிலும் இப்பொழுது அதிக பக்குவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் தேவையற்ற நட்பு வட்டாரங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி நண்பர்களுக்கு மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையலாம். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் வழிபடுவது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துள்ளக்கூடிய நாளாக உள்ளது. இருந்தாலும் மனக்குழப்பங்கள் மனப்பதற்றங்கள் அப்பப்போ வந்து போகலாம். வராமல் தவிப்பதற்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மஞ்சளாடை வைத்து வழிபட்டு வரலாம். குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சளாடை வைத்து வழிபட்டு வரலாம். ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வருவது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் மனப்பதற்றங்கள் வந்து போகும். தேவையற்ற மன பயங்கள் வந்து போகலாம். வராமல் தவிப்பதற்கு விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வது நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக காளியம்மன் மாரியம்மன் வழிபாடு வைத்துக் கொள்வது உங்களுடைய மனக்கலக்கங்கள் மனக்குழப்பங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாளாக உள்ளது. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை வாங்கி கொண்டு நீங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசினால் வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற நட்பு வட்டாரங்களை தவிர்க்க வேண்டும். பஸ் பயணங்களில் பரிசு பத்திரம். மாணவ செல்வங்களுக்கு படிப்பு நன்றாகவே இருக்கும், கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு நன்றாகவே இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு முன்கோபங்கள் குறையும், அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்வீர்கள், நீங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுவீர்கள், வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக செல்வீர்கள், பேச்சில் நிதானமாக இருப்பீர்கள். இருந்தாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரலாம். மகர ராசி நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும் மகர ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளிடையே இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனப்பதற்றங்கள் படிப்படியாக குறையும், தேவையற்ற வீண் விரயங்கள் குறையும், வீண் செலவுகள் குறையும், வரவுகள் பெருகும். கும்பராசி நண்பர்களுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவர்களிலே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கு அருகில் உள்ள ஜீவசாமதிகள் வெளிப்படலாம். பிரதோஷம் என்று போய் நந்தி பகவானை வழிபட்டு வரலாம். வில்வ இலை வைத்து வழிபடுவது உங்களுக்கு நன்மை மாதம்
அதாவது மாதம் மாதம் நீங்கள் பிரதோஷ வழிபாடு சென்று வில்வ இலை வைத்து வழிபடுவது உங்கள் நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொழங்கக்கூடிய நாளாக உள்ளது. குறிப்பாக யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு புரியும். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். பேச்சில் நிதானமாக இருப்பீர்கள். அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார் என்று வாங்கிக் கொள்வீர்கள். நீங்கள் பேசுகிறோம் யோசித்து பேசுவீர்கள். வண்டி வாகனங்கள் மேலும் கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை. மேலும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், பேச்சாளர் டாக்டர் கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் டவுட் என்னோட கைபேசினா செல்லும் அப்புறம் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97912954 என்ற கைபேசி மூலமாக என்னுடைய நீங்கள் ஜோதிடர் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம், சிதம்பரத்து தொடர்பான ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் சுயஜாதகத்தை அனுப்பி வச்சுட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக ஆலோசனை பணம் அனுப்பிட்டு, இல்லை வெளிநாட்டுக்காரங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அனுப்பிட்டு கேட்டுக்கலாம். குறிப்பா அடியன் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர்கள், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவ படிப்பான BSMS படித்ததுனால, குறிப்பா தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர்கள் அது தொடர்பு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.